ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். உங்ககிட்ட ஒரு கதை மட்டும், சின்ன கதை, ஒரு சிறு கதை சொல்ல விரும்புறீங்க. கதை எல்லாரும் கேப்பீங்கல்ல, கதையெல்லாம் கேப்பீங்களா? ஒரு தடவை ஒருத்தர் ஒரு மனிதனுக்கு பயங்கர பயங்கர் கரப்டட் பாத்தீங்கன்னா, எல்லாம் கெட்டதும் பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு. சொர்க்கத்துக்கு போறதுக்காக என்ன பண்ணாரு, அவருடைய மத சார்பு ஒரு குருவை பார்த்து, நான் நிறைய கெடுதல் பண்ணியிருக்கேன், நிறைய பேரை ஏமாத்திருக்கேன், நிறைய போய் சொல்லியிருக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கெடுதல் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் நல்லது யாருக்கும் பண்ணதே கிடையாது, ஆனா நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்காக எனக்கு ஒரு வழி காட்டுங்க. அவர் சொன்னாரு, சரிப்பா, நீ இவ்வளோ கெடுதல் எல்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், ஒரு உன்னை ஒரு ஒன்று பண்ண, யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள போய் 10 வருடம் அந்த காட்டுக்குள்ள தனியா இருந்து கடவுளே 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 சொல்லிட்டு ஜபம் பண்ண, உனக்கு சொர்க்கத்து போறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஐயோ சாமி, அதெல்லாம் நம்மளால போக முடியாது, 10 வருடம் எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது, நான் உடனே சொர்க்கத்துக்கு போறோம், அதுக்கு ஒரு வழி கொடுங்க. சரி யோசிச்சு அப்புறம் சொன்னாரு, 10 வருடம் வேண்டாம், அதே காட்டுக்குள்ள 5 வருடம் சுத்தி நெருப்பு வச்சுட்டு நீ உட்காந்துக்கோ, 5 வருஷத்துல நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதுவும் முடியாதுங்க, 5 வருஷம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, அதுவும் அந்த நெருப்புல சுத்தி நம்மளால உட்கார முடியாது, இன்னும் சீக்கிரத்துக்கு நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு ஒரு வழி கொடுங்க. சரி அப்போ ஒன்னு பண்ணு, 2 வருடம் நீ அதே காட்டுக்குள்ள போய் முள்ளெல்லாம் நிறைய இருக்கும், அந்த முள் வச்சு அது மேல நின்னு சுத்தி நெருப்பு வச்சுக்கோ, 2 வருஷத்துல நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதுவும் முடியாதுங்க, என்னால 2 வருஷம் காத்துட்டு இருக்க முடியாது, நான் உடனே சொர்க்கத்துக்கு போனோம், அதுக்காக ஒரு வழி பண்ணுங்க. சொன்னாங்க, வேற வழி இல்ல, ஒரே வழி தாண்டா. என்ன, ஜெயலலிதா சொல்லிட்டு ஒரு அம்மையார் இருக்காங்க, தமிழ்நாடு ஆண்டிட்டு இருக்காங்க, அங்க போய் 6 மாதம் நீ இருந்துரு, நீ 6 மாதத்துல நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம். அவன் சொன்னா, ஐயோ எனக்கு நான் பரட்டோதம் காட்டுக்குள்ள போய் உட்காந்துருமா, அந்த 6 மாதம் தமிழ்நாட்டுல அம்மையார் ஜெயலலிதா ஆண்டும் போது யாரால இருக்க முடியும், கண்டிப்பா நம்மளால முடியாது சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாரு. இப்படிப்பட்டவர் 6 மாதம் தமிழகத்துல ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது, அவங்களுடைய ஆட்சி இருக்கும் போது, 6 மாதம் நரகத்துக்கு மேல நினைக்கிறவரு இருக்க முடியாத சொல்லும் போது, கடந்த 5 வருடம் தமிழ்நாட்டுடைய மக்கள் நிலைமை நினைச்சு பாருங்க, எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது போதாதுன்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேடையில போகும்போது, மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான், உங்களுக்காக தவமா இருக்கேங்கிறாங்க, தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறாங்க. தவ வாழ்க்கைனா என்னங்க, இன்னும் யாரும் வந்து கையில வந்து பாக்கெட்ல போட்டப்பா நீ வச்சுக்கப்பா தவ வாழ்க்கை, இதுதான் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்களா? தவ வாழ்க்கை வாழ்ந்த ஒரே தலைவர், பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள், மக்களுக்காக மட்டும் நினைச்சு மக்களுக்காக மட்டும் வாழ்ந்தவர் காமராஜ் அவர்கள், அதான் தவ வாழ்க்கை. காமராஜ் அவர்கள் போகும்போது அவருடைய பாக்கெட்ல 150 ரூபாய் கூட கிடையாதுங்க, 150 ரூபாய் கிடையாது. ஒரு தடவை போகும்போது எப்பவுமே இந்த பக்கம் ஒரு துண்டு போட்டிருப்பாரு, ஒரு முறை பார்த்தீங்கன்னா லெப்ட் சைட் துண்டு போட்டுட்டாரு. எல்லாரும் கேட்டாங்க, ஐயா இந்த பக்கம் துண்டு போடுங்க, இந்த பக்கம் துண்டு போடுங்க, தப்பா போட்டிருக்கீங்க. அவர் யாருக்கும் பதில் சொல்லல, பத்திரிகையாளர் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் ஐயா இந்த பக்கம் துண்டு போட்டிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கிறாரா, ஏதாவது ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் வேல்யூ இருக்கா, ஏதோ ஒன்று பண்ணிட்டு நீங்க லெஃப்ட் சைடு போட்டிருக்கீங்க. அப்புறம் கடைசியில், ஐயோ இந்த பக்கம் சட்டை கிழிஞ்சிருக்கியா, அது கவர் பண்றதுக்காக தான் இந்த பக்கம் துண்டு போட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் தான் காமராஜ், அதான் தவமா இருந்த வாழ்க்கை. ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.